முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கே ஏதும் இல்லை வணக்கம் வீடு நீங்கள் எக்ஸாம் தமிச்சு அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி ஏர்க்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ் இந்த கோர்ஸை பற்றி சின்ன பேசிக் அடிதான் இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏர்க்ராஃப்ட் லைட்டான ஏதாவது நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நல்ல டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கணும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஜாப் பார்க்குற மாதிரி ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்க ப்ளஸ் டூ முடிக்கிற ந நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இதுக்கு எதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா ஏரோநெட்டிக்கலுக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டான கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்க்ராஃப்டை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஃப்ளையிங் கண்டிஷனில் ஒரு ஏர்க்ராஃப்டில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடி என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணோம் சப்போஸ் ஏதாவது எரர் இருந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கோர்ஸோட சிலபஸில் வந்து கவர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்க்ராஃப்டை எப்படி பில்ட் பண்ணுறாங்க அது எப்படி டிசைன் பண்ணுறாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன ரீசெண்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க மாதிரியான டீட்டெயிலும் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ஏர் கிராஃப்ட்டை பற்றி மட்டும்தான் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஸோ இந்த கோர்ஸ் முடித்து நீங்கள் வெளியே வரப்போ பார்த்தா ஒரு ஏர் கிராஃப்ட்டில் சப்போஸ் எரர் வந்தால் எப்படி கரெக்ட் பண்ணலாம் எப்படி வந்து மெயின்டைனன் பண்ணலாம் எப்படி வந்து அது வந்து ஏரில் வந்து ஃப்ளை ஆகறதுக்கு முன்னாடி அது கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தா தியரி அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு முக்கியமாக வந்து நிறைய ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஏர் கிராஃப்ட்டை சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் எப்படி சரி பண்ணலாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் வரையும் பார்த்தா தியரி அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ப்ராக்டிக்கலுக்கும் இருக்கும் அப்போ வந்து உங்களால் நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் ஒரு ஏர் கிராஃப்ட்டை பற்றி நல்லா வந்து கற்றுக்க முடியும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் அதனால் இந்த மாதிரியான கோர்ஸ் வரையும் பார்த்தா உங்களுக்கு தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுக்குமே வந்து ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னது ஏர் கிராஃப்ட்டில் என்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரல் கைடன்ஸ்னா என்னது அதை பற்றி டீட்டெயில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏரோடைனாமிக்ஸ் பற்றி படிப்பீங்க அடுத்து வந்து பார்த்தா ஸ்ட்ரக்சரல் அனலிஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸ் இது மட்டும் இல்லாமல் மெயின்டனன்ஸ்க்கு என்னென்ன தேவை அதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் நாலேஜ் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான நாலேஜ் தான் வந்து நிறைய வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசை படிக்கனா பேசிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலேட்டான ஒரு குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும் அது வந்து பயாலஜியாகவும் இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் இருக்கலாம் பட் கம்ப்யூட்டர் சயின்ஸாக தான் உங்களுக்கு பெட்டர் ஏன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டான ஒன்று ரெண்டு பேப்பர் வரும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அதனால் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸாக தான் பெட்டர் பட் நீங்கள் பயாலஜியும் எடுத்து படிச்சிருக்கலாம் பேசிக் எலிஜிபிள் அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வச்சிருக்காங்க ஒரு சில டாப் லெவல் காலேஜில் எம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க ஒரு ஆவரேஜாக ஒன்று வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுருந்தா போதும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபலாக வச்சுருக்காங்க

இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா டிஜிசிஏ லைசன்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் அதாவது அந்த லைசன்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் பிரைவேட் இல்லைனா பப்ளிக் ஏர்லைன்ஸில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரியான லைசன்ஸ்லாம் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எந்தெந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஏர்போர்ட்டில் அப்புறம் வந்து பார்த்தா ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏர் ஃப்ரேம் பவர் பிளான்ட் கம்பெனிஸ் இருக்கும் நிறையா அந்த மாதிரியான பவர் பிளான்ட் கம்பெனிஸில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தா ஏர்க்கிராஃப்ட்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான மெயின்டனன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும் அந்த மாதிரியான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏர் கிராஃப்ட் லேட்டான அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தா மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அதெல்லாம் டிசைன் பண்ணுற கம்பெனி அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எந்த Feel interested. இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏர்லைன்ஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெஃபென்ஸில் சிவில் டெஃபென்ஸ் ஃபார்ம்ஸில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஃபிளையிங் லேட்டான எல்லா கம்பெனிப்பையும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்டேஷன் போட்டு தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்க ஒரு கோர்ஸ்னே வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களோட கோர்ஸோட சிலபஸில் அதாவது பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டனன்ஸ் சயின்ஸ் இந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லேட்டான பேப்பர் வரும் எதுக்காகனா உங்கள் கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் லேட்டான பேப்பர் ஃபிசிக்ஸ் லேட்டான பேப்பர் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தா பேசிக்ஸ் அதனால் அது லேட்டான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய வரும் எவ்வளோக்கு எவ்வளோ தியரி பேப்பர் வருதோ அந்தளவுக்கு ஒர்க் ஷாப்பும் நிறைய வரும் உங்களுக்கு ஒர்க் ஷாப் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் வரும் நெக்ஸ்ட் ஆட்டோ கேட் பற்றி படிப்பீங்க ஏன்னு பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்டில் டிசைன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் தான் நம்ம படிக்க பண்ண போகிறோம் அதனால ஆட்டோ கேட் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான இந்த ஆட்டோ கேட் பற்றி படிப்பீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்க்ராஃப்ட் தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டான ஒரு பேப்பர் வரும் ஏரோ டைனமிக்ஸ் ரிலேட்டான ஒரு பேப்பர் வரும் ஏர் மெட்டீரியல்ஸ் பற்றி ஒரு பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபைட் கண்ட்ரோல் பற்றி ஒரு பேப்பர் வரும் அடுத்து வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் ஃபிளைட் அண்ட் லேண்டிங் சிஸ்டம் பற்றி ஒரு பேப்பர் வரும் ஏவியேஷனோட லா ஏன்னா ஏவியேஷனுக்கு ஒரு லா வந்து இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏவியேஷனோட லா பற்றி நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து படிப்பீங்க இதெல்லாம் வந்து தியரி பேஸ்டு பேப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏர்க்ராஃப்டோட ஹைட்ராலிக் பவர் பற்றி ஒரு பேப்பர் படிப்பீங்க ஏர்கிராஃப்டோட எலக்ட்ரிக் பவர் பற்றி ஒரு பேப்பர் படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏர்க்ராஃப்டோட லேண்டிங் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க ஏர்கிராஃப்டோட கியர் பற்றி ஒரு பேப்பரில் வந்து படிப்பீங்க ஏர்கிராஃப்டெலாம் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி அதை பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபால்ட் டிடக்ஷன் பற்றி ஒரு பேப்பர் வரும் அப்புறம் வந்து பார்த்தா என்வரன்மெண்டல் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஏர் கிராஃப்ட் இன்ஜினியரிங்கில் ஹியூமனோட ஃபேக்டர்ஸ் பற்றி ஒரு தியரி பேப்பர் வந்து படிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்டும் வரும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் அதோட டிசைன் மேனுஃபேக்சரிங் அது மட்டும் இல்லாமல் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது ரெலவெண்டான பேப்பர்ஸ் தான் உங்களோட சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்க்ராஃப்டோட லா பற்றியும் உங்களுக்கு ஒரு பேப்பர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சிலபஸ் வரையும் பார்த்தா நம்மளால இதே பேப்பர் தான் வரும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது சப்போஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் வேறு மாதிரி சிலபஸ் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுவாங்க பட் காமனாக வந்து பார்த்தா இது ரெலவெண்ட்டான பேப்பர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஜாப் போஷன்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாப் போர்ஷன் வரையும் பார்த்தா நீங்க ஜாயின் பண்ணுற ஏர்லைன் ஏர்கிராஃப்ட் இல்லை அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஆவரேஜே இந்த மாதிரியான பொசனெலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன் என்னென்ன மாதிரியான பொசன் அப்படின்னு வந்து பார்த்தா ஏர் கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஆகலாம் ஏர்கிராஃப்ட் டெக்னிஷியன் ஆகலாம் டெக்னிக்கல் இன்ஜினியர் ஆகலாம் டிசைன் இன்ஜினியர் ஆகலாம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆகலாம் இது மாதிரி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் லெவலில் ஜாயின் பண்ணி அடுத்து வருது ப்ரொமோஷனில் இன்ஜினியர் இந்த லெவலில் கூட இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹையர் ஸ்டடி பண்ணிங்கன்னா டேரக்டாக வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான லெவலில் வந்து டேரெக்டாக கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் படிக்க பேசிக் எலிஜிபிள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் லெவன்ட்டான குரூப் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி பெர்செண்டேஜுக்கு மேலே மார்க் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க இது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணாலும் சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க ஒரு சில காலேஜ் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி கூட முக்கியமாக கேட்க மாட்டாங்க ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க நீங்கள் இந்த ஏர் கிராஃப்டில் எந்த ஏர்க்ராஃப்ட் லேட்டான கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க ஏன்னா அதுதான் பேசிக் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் லேட்டான குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படினு அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கு ரெலவெண்ட்டான காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய காலேஜ் இதுக்கு ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில காலேஜோட பேர் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நேரு காலேஜ் ஆஃப் ஏரோனெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் கோயமுத்தூரில் இருக்கிறது இங்கே வந்து பிஎஸ்சி ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ் ரிலேட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு சயின்ஸ் கோயமுத்தூரில் இருக்கிறது இங்கே இது ரிலவென்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தா கோவை மரைன் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்லேயும் வந்து பார்த்தா கோயமுத்தூரில் இருக்கிறது இங்கேயும் வந்து இது ரிலவென்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் சென்னையில் இருக்கிறது இங்கேயே இது ரிலவென்ட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு முக்கியமாக இந்த ஏவியேஷன் ரிலேட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்ண நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தா இந்த பிஎஸ்சி கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா பி ஏர்க்ராஃப்ட் மெயின்டனன்ஸ் சயின்ஸ் இந்த கோர்ஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சக்கும் நம்பறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்